வாழ்வின் எந்த படிநிலையில் வேண்டுமானாலும் இப்போ நீங்கள் இருக்கலாம். இந்த படிநிலை உங்கள் வாழ்வின் இறுதி படிநிலை ஆகிவிடாது. அடுத்து அடுத்து என வெற்றியை நோக்கி பயணிப்பது தான் மனித மனதின் விருப்பமாக இருக்கும். வெற்றிக்கு எல்லை கிடையாது. எந்த படிநிலையில் இப்போ நீங்கள் இருந்தாலும் அடுத்த வெற்றி படிநிலைக்கு உயர உங்களுடைய ஆளுமையை நீங்கள் வலிமையாக கட்டமைக்கணும். அஸ்திவாரம் வலிமையாக இருந்தால் கட்டிடத்தை எந்த உயரத்திற்கும் எழுப்பலாம். இது போல தான் உங்கள் ஆளுமை வலிமையாக இருந்தால் வாழ்வின் அடுத்தடுத்த வெற்றி படிநிலைகளுக்கு உங்களால் உயர்ந்து கொண்டே செல்ல முடியும். வாழ்க்கை பாதை, திறமைகள், சிந்தனை, உணர்வுகள், செயல்திறன் மற்றும் பணம், இந்த ஆறு முக்கிய வாழ்க்கை தூண்களின் அஸ்திவாரத்தில் நீங்கள் வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்துகிறப்ப உங்கள் ஆளுமை வலிமையாகும். ரமேஷ் மகேஷ் இருவரும் சராசரி உடல் அமைப்பை கொண்டவங்க. இருவருக்கும் வலிமையான உடல் கட்டமைப்பு பெற வேண்டும் என்ற விருப்பம். இருவரும் ஒரே விதமான டயட் மற்றும் எக்ஸசைஸை ஃபாலோ செய்து வலிமையான உடல் கட்டமைப்பு பெற முடியாது. இருவருக்கும் தனித்தனி டயட் பிளான் தேவை. எப்படிப்பட்ட உடல் கட்டமைப்பு மாற்றம் வேண்டுமோ அதற்கேற்ப இருவரும் வெவ்வேறு விதமான எக்ஸசைஸை ஃபாலோ செய்யணும். இதே போல தான் உங்கள் ஆளுமையை நீங்கள் சரியாக வலிமைப்படுத்த உங்களுக்கு என தனித்துவமான வெற்றி பழக்கங்கள் தேவை. இவ்விடத்தில் தான் சுய பகுப்பாய்வின் தேவை ஏற்படுது. நம்முடைய வெற்றி பிறரால் கட்டுப்படுத்தப்படக்கூடியது என்ற நம்பிக்கை நம் பலரிடம் இருக்குது. நமக்கு எது ஒன்று நடந்தாலும் பிறர் முக்கிய காரணம் என நம்ம நினைக்கிறோம். நம் வாழ்வின் உயர்வு தாழ்விற்கு பிறர் முக்கிய காரணம் என நாம் நம்புகிறோம். ஆனால் உண்மையில் அப்படியல்ல. நமக்கு நடக்கும் அனைத்து வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் நாம் தான் முக்கிய காரணமாக இருக்கும். நம்முள் மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் தானாக மாற ஆரம்பிக்கும். இதனை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். நம்முள் நாம் மாற்றத்தை கொண்டு வர சுய பகுப்பாய்வு இன்றியமையாதது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்துவமான சிறப்பான வாழ்க்கை நோக்கம் இருக்குது. அனைவரும் ஒரே வாழ்க்கை பாதையில் பயணிக்க முடியாது. பிறரை பார்த்து நீங்கள் பயணிப்பது உங்களுக்கான முழு வெற்றியை ஏற்படுத்தாது. உங்களுக்கான பிறப்பின் நோக்கம் வேறு, பிறருக்கான பிறப்பின் நோக்கம் வேறு. ஒரு விஷயத்தை இருவர் ஒரே போல செயல்படுத்த முடியாது. ஒரு செயல் ஒருவருக்கு 100% வெற்றியை கொடுத்திருக்கலாம். அதே விஷயம் செயல் வேறு ஒருவருக்கு 80% வெற்றியை கொடுத்திருக்கலாம். ஆனால் சிலருக்கோ 20% வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கலாம். உங்களுக்கான தனித்துவத்தை புரிந்து, உங்களுக்கான சிறப்பை புரிந்து, செயலை உங்களுக்கு ஏற்றாற் போல நீங்கள் செய்து ஆளுமையை நீங்கள் வலிமைப்படுத்தும் பொழுது தான் வாழ்க்கை வெற்றி கிடைக்கும். அப்பொழுது தான் உங்களுக்கான முழு வெற்றியை உங்களால் வாழ்வில் பார்க்க முடியும். எனக்கான சரியான வாழ்க்கை பாதையில் தான் நான் பயணிக்கிறேனா? வாழ்க்கை பாதையில் நான் அதிக செயல்வேகத்தில் பயணிக்கிறேனா? என்னுடைய சிந்தனைகள் மற்றும் உணர்வுகள் என் செயல்வேகத்திற்கு எவ்விதத்தில் தடையாக இருக்குது? எவ்விதமான திறமைகள் எனக்கு தேவை என பலவிதமான கேள்விகளை மனதில் நீங்கள் எழுப்புங்க. இவற்றில் நீங்கள் சரியாக சுய பகுப்பாய்வு செய்து சரியான யுக்திகள் மற்றும் பயிற்சிகளை தினவாழ்வில் நீங்கள் கடைபிடிக்கிறப்ப வலிமையான ஆளுமை மாற்றத்தை உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்துவீங்க. உங்கள் ஆளுமையை நீங்கள் வலிமைப்படுத்தி வாழ்வின் அடுத்த வெற்றி படிநிலைகளுக்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்வீங்க. இந்த முயற்சியால் உங்கள் வாழ்க்கை தரத்தை எந்த உயரத்திற்கும் உங்களால் உயர்த்த முடியும். இதற்கான சரியான வழிகாட்டுதலை என்னால் இன்று உங்களுக்கு கொடுக்க முடியும். அதற்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். வாழ்வை அடுத்த வெற்றி படிநிலைகளுக்கு உயர்த்த போராளியாக செயல்படும் எண்ணமே இங்கு மூலதனம். சரியாக வழிகாட்டுவதன் மூலம் இளைஞர்களின் வாழ்வை அடுத்த வெற்றி படிநிலைகளுக்கு உயர்த்துவதே என்னுடைய குறிக்கோள். இங்கே நான் இளைஞர்கள் என சொல்வது வயது அல்ல, மனது. உங்களுடைய மனம் 60 வயதிலும் இளமையாக இருக்கலாம். 20 வயதில் மனமுதிர்ந்து இந்த வாழ்வே போதும் என்றும் இருக்கலாம். வாழ்வை அடுத்த வெற்றி படிநிலைகளுக்கு எடுத்து செல்லும் விருப்பம்தான் இங்கு முக்கியம்.